வணக்கம் நான் டாக்டர் அருண்குமார் பேசுகிறேன் இப்போ கடந்த ரெண்டு மூணு வீடியோவாக நம்ம சக்கரை நோய் உண்மையில் ஒரு வியாதியாக இது ஏன் வருது அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்ருக்கோம் இதை பற்றின பழைய வீடியோக்களுக்கு இங்கே கிளிக் பண்ணுங்கள் எல்லார் மனசுலையும் ஒரு கேள்வி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு சக்கரை நோய் வந்து ஆரம்பத்துலேயே கண்டுபிடிக்கணும் இல்லாட்டி கிட்னி ஃபெயிலியர் வந்துடும் கண் பார்வை மங்கிடும் இல்லை காலில் வந்து ஆறாத புண் வந்துடும் நான் ஆரம்பத்துலேயே கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் சொல்கிற மாதிரி சப்பாத்தி ராகி கம்பு எல்லாம் செஞ்சு சாப்பிட்டேன் இல்லை நீங்கள் சொல்கிற எல்லா மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்துக்கிட்டேன் ஒரு கட்டத்துக்கு மேலே சுகர் கண்ட்ரோலுக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு இன்சுலினும் போட ஆரம்பித்தேன் இவ்வளோ பண்ணியும் எனக்கு இப்போ சுகர் வந்து பதினஞ்சு வருஷம் கழித்து எனக்கு கிட்னி பழுதாக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு கண் பார்வை மங்கிடுச்சு எனக்கு காலில் ஆறாத புண்ணு வந்துடுச்சு எங்கள் அப்பா இதனால் இறந்தே போயிட்டார் எங்கள் அம்மா இதனால் அவங்களோட காலை இழந்துட்டாங்க இத்தனை பண்ணியும் இத்தனை மருந்து மாத்திரை சாப்பிட்டும் இந்த கிட்னி ஃபெயிலியர் கண் பார்வை மங்கிறது இதெல்லாம் வரதான் போகுதுன்னா நான் எதுக்கு மருந்து சாப்பிட்ணும் நான் எதுக்கு இன்சுலின் போடணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுது இன்னொருத்தங்க கேட்பாங்க சார் சர்க்கரைன்னு தெரிஞ்சதுலேருந்து இருபது வருஷமாக தினமும் வாக்கிங் போயிட்டுருக்கேன் காஃபி டீக்கு சர்க்கரையே போடுறது கிடையாது கொஞ்சம் அப்பப்போ வெந்தயம் கொள்ளு கருஞ்சீரகம் அந்த மாதிரி மூலிகைகள் எடுத்துக்கிறேன் நீங்கள் சொல்கிற மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றேன் சப்பாத்தி சிறுதானியம் அப்புறம் இந்த இந்த விஷயங்கள்லாம் தான் சாப்பிட்றேன் இவ்வளோ பண்ணியும் சக்கரை எனக்கு கண்ட்ரோலுக்கே வரமாட்டேங்குது இது ஏன் இப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க சரி நான் இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன் ஒருத்தர் ஒரு பெரிய சுற்றி எடுத்து உங்கள் மண்டையில் நங்கு நங்கு நங்குன்னு அடிக்கிறார் உங்களுக்கு எல்லாம் மண்டெல்லாம் வீங்கி போய் பயங்கர வழியாக இருக்குது அவர் அடிச்சுக்கிட்டே இருக்கார் இப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆப்ஷன் ஏ நம்ம வலிக்கு காரணமான நரம்பை கண்டுபிடிச்சி அதோட பெயின் பாத்வேவை கண்டுபிடிச்சி அதுக்கு காரணமான கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் இது எல்லாமே கண்டுபிடிச்சி இதை தடுக்கிறதுக்கு ஒரு மருந்து தயாரித்து அந்த மாத்திரையை நீங்கள் போடுவீங்க ஆப்ஷன் பி யோகா தியானம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடல் பயிற்சி இதெல்லாம் செய்யும்போது வலியை தாங்குகிற தெம்பு நமக்கு வரதுனால அதெல்லாம் பண்ணி வலியை தாங்குகிற பொறுமை வந்து நீங்கள் வாங்கிப்பீங்க ஆப்ஷன் சி சில மூலிகைகளுக்கு இந்த வழியை தாங்குகிற அபூர்வ சக்தி இருக்கிறதுனால இதை ஒரு பத்தா செஞ்சு உங்கள் தலை மேலே போட்டுப்பீங்க இப்போது நீங்கள் என்னை பார்த்து நீ என்னையா ஒரு லூஸாக அப்படின்னு கேட்குறது எனக்கு நல்லாவே வந்து புரியுது ஏன்னா சுற்றி ஒருத்தன் ஓங்கி அடிக்கிறான்னா அவனை தள்ளி விட்டு சுற்றியை தூக்கி போகிறது தானே என் புத்தணும் அதை விட்டுட்டு சும்மா அதுக்கு மருந்து சாப்பிட்டு என்ன போகுது சுற்றி தூக்கி ஃபஸ்ட்டு தூரம் போட்டால் அதுக்கப்புறம் மண்டை வீங்கி இருக்குது வலி இருக்குதுன்னா ஏதோ ஒரு மருந்து மாத்திரை ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடியே அந்த காரணத்தை நிறுத்தாமல் நீங்கள் வெறும் சும்மா வலிக்கு மட்டும் மருந்து ஆக ஆகப்போதா எதுவுமே ஆக போகிறதில்ல இல்லை சார் நீங்கள் கொஞ்சம் மெதுவாக சார் நான் கொஞ்சம் பாதி வலி மருந்து சாப்பிட்டுக்கிறேன் அதை வச்சு நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுலையா ஏதாவது லாஜிக் இருக்கா கிடையாது கரெக்டு அதே மாதிரி சர்க்கரை நோய்க்கு என்ன காரணங்கள்னு தெரிஞ்சு அதை சரி பண்ண தான் புத்தாளித்தனம் அதை விட்டு விட்டு வேறு காரணங்கள் மேலே நம்ம கவனம் செலுத்தினா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் சரி இப்போ நாம் முதல் கேள்விக்கு வருவோம் இவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் ஏன் சர்க்கரை நோய்க்கான காம்ப்ளிகேஷன் நிறைய வந்தே தீருது சர்க்கரை நோயில் ரெண்டு வகையான காம்ப்ளிகேஷன் அதாவது ஒன்று மைக்ரோவேஸ்குலர் அப்படின்னு சொல்லப்படுற சின்ன சின்ன ரத்த குழாய்களில் இந்த டேமேஜ் நடக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்னியோட ரத்த குழாய் பாதித்து கிட்னி கெட்டு போகிறது கண் பாதிப்பை வர்றது அப்புறம் வந்து நரம்பு பாதிப்பு வந்து ஆறாத புண் வருது இதெல்லாம் மைக்ரோவேஸ்குலர் காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி மேக்ரோவேஸ்குலர் காம்ப்ளிகேஷன் சொல்கிறது பெரிய இரத்த குழாய்கள் அதாவது ஹார்ட் அட்டாக் வரது பக்கவாதம் வர்றது இதெல்லாம் இதில் இந்த டயபட்டிஸில் வர மைக்ரோவேஸ்குலர் காம்ப்ளிகேஷன் இந்த கால் அழுகிறது கால் மரத்து போகிறது இந்த நோய்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை நோய் இல்லாத ஒருத்தர்கிட்ட நீங்கள் பார்க்கவே முடியாது ரொம்ப ரொம்ப ரேர் சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும் ஸோ அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னமோ சக்கரை நோயில் நடக்குது அதனால் இந்த பிரச்சனைகள்லாம் வருது அதே மாதிரி இந்த ஹார்ட் அட்டாக்கு பக்கவாதம் இதெல்லாம் எல்லாருக்கும் வந்தாலும் சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு வரத்துக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது ரெண்டே ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்று ஆவரேஜ் பிளட் குளுக்கோஸ் அதாவது சராசரி இரத்த சர்க்கரை அளவு ரெண்டாவது கிளைசிமிக் வேரியபிலிட்டி அதாவது சர்க்கரையோட ஏற்ற இறக்க நிலை இந்த ரெண்டு தான் ஒரு சர்க்கரை நோயாளிக்கு இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வருமா வராதா சீக்கிரமாக வருமா லேட்டாக வருமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் தீர்மானிக்குது முதல் விஷயம் சராசரி சர்க்கரை அளவு அதாவது ஆவரேஜ் பிளட் குளுக்கோஸ் நீங்கள் பொதுவாக ஃபாஸ்டிங் ப்ளட் குளுக்கோஸ் பார்ப்பீங்க அதாவது வெறும் வயத்தில் அப்புறம் பிராண்டியல் பிளட் குளுக்கோஸ் பார்ப்பீங்க அதாவது சாப்பிட்ட பிறகு பட் இந்த ரெண்டு வேல்யூஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமாக மாறிட்டே இருக்கும் நீங்கள் சாப்பிட்ற உணவு பொறுத்து நாளுக்கு நாள் மாறும் வேலைக்கு வேலை மாறும் ஈவன் கைக்கு கை கூட மாறலாம் அந்த அளவுக்கு வேரியபிள் இதனால் இதை வச்சு கரெக்டாக உங்கள் சர்க்கரை அளவுகள் கண்ட்ரோலில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லவே முடியாது அதனால தான் நீங்கள் மாதம் ஃபுல்லாக கட்டுப்பாடாக இருந்தாலும் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முந்தின நாள் ஒரு மாதிரி சாப்பிட்ருந்தீங்கன்னா அதிகமாக காமிக்கும் இல்லை மாதம் ஃபுல்லாக மோசமான கட்டுப்பாடில் இருந்தாலும் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முதல் நாள் நீங்கள் கரெக்டாக அளவாக சாப்பிட்ருந்தீங்கன்னா டெஸ்ட்டு கம்மியாக காமிக்கும் ஸோ இதை வச்சு ஒருத்தரோட சர்க்கரை அளவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லவே முடியாது அப்போது இந்த வேறுபாடுகளை தவிர்க்கறதுக்கு யூஸ் பண்ணுற டெஸ்ட்டு தான் ஹெச்பிஏ ஒன் சி அப்படின்னு சொல்கிற கிளைக்காசிலேட்டட் ஹீமோக்ளோபின் பர்சன்டேஜ் இது வந்து நம்ம ரத்தத்தில் இருக்கிற ஹீமோக்ளோபினில் எத்தனை சதவீதம் வந்து சர்க்கரைனால் மாறியிருக்கு அப்படிங்கிற சதவீதத்தை நம்ம கால்குலேட் பண்ணுறோம் இந்த ஆவரேஜ் சுகரை கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு சில டெஸ்ட்டுகள் இருந்தாலும் இந்த கிளைக் ஆசுலேட்டட் இப்போதைக்கு பெஸ்ட்டு இதில் சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது இருந்தாலும் இப்போதைக்கு இதுதான் வந்து பெஸ்ட்டு இந்த ஹெச்பிஏ ஒன்சி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேற்று போண்டா சாப்பிட்டீங்களா பஜ்ஜி சாப்பிட்டீங்களா போன வாரம் விருந்தில் போய் ஃபுல் கட்டு கட்டினீங்களா இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி விரதம் இருந்தீங்களா இதை பொறுத்து மாறாது கிட்டத்தட்ட உங்கள் மூணு மாதத்தோட ஒரு சராசரி ப்ளட் சுகரை கரெக்டாக வந்து ஓரளவுக்கு காமிக்கும் இந்த HbA1c ஆறரை பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா இது வந்து உங்களுக்கு சுகர் இருக்குதுன்னு அர்த்தம் அல்லது அஞ்சு புள்ளி எட்டுலேருந்து ஆறு புள்ளி நாலு வரைக்கும் இருந்துச்சுன்னா சுகர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம் இந்த ஃபாஸ்டிங் சுகர் போஸ்ட் பிராண்டியல் சுகர் இதெல்லாம் ஏற ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப நாள் முன்னாடியே இந்த ஹெச்பிஏவன்சி வந்து துல்லியமாக ஒருத்தருக்கு சுகர் வரப்போகுதா இல்லையா அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்துரும் ஈவன் சக்கரை நோய் வந்தவங்களுக்கு ஹெச்பிஏவன்சி ஏழு பாயிண்ட்டு கீழே வைக்கணும் அப்படின்னு தான் நிறையா கைட்லைன்ஸ் வந்து சொல்லுது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பிஏவன்சியை ஒரு பர்சன்ட் குறைச்சாவே கிட்டத்தட்ட இந்த சர்க்கரை நோயினால் வர காம்ப்ளிகேஷன்ஸு முப்பது நாற்பது சதவீதம் அளவுக்கு குறையுது அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகள் வந்து சொல்லுது அதுவும் சர்க்கரை நோய் உள்ள ஒருத்தர் அவரோட ஹெச்பிஏவன்சியை ஒரு ஆறரை பாயிண்ட்டு கீழெல்லாம் வைக்க முடிஞ்சிட்டா சர்க்கரை நோயோட பாதிப்புகள் வந்து எட்டியே வந்து பார்க்காது எனவே நீங்கள் என்ன தான் சின்சியராக மாத்திரை மருந்து இன்சுலின் போட்டாலும் என்ன தான் நீங்கள் உணவு கட்டுப்பாட்டில் இருந்தாலும் என்ன தான் நீங்கள் மாங்கு மாங்குன்னு வாக்கிங் போனாலும் என்ன தான் வந்து மூலிகை மருந்துகள் இதெல்லாம் சாப்பிட்டாலும் உங்கள் ஹெச்பிஏவன்சி கண்ட்ரோலில் இருக்குதா அப்படிங்கிறது தான் உங்கள் சர்க்கரைனால பாதிப்புகள் வருதா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிக்க போகுது இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணனாலும் உங்கள் ஹெச்பிஏவன்சி கண்ட்ரோலில் இல்லைனா இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கட்டாயம் வரதான் போகுது நீங்கள் நிறையா வாட்டி உங்கள் மருத்துவரை கேட்பீங்க சார் நீங்கள் சொன்னது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணேன் ஆனாலும் எனக்கு இது வந்துருச்சு அப்படின்னு கேட்பீங்க அதுக்கான விடை இது தான் உங்கள் சராசரி சர்க்கரை அளவுகள் எந்த அளவு கண்ட்ரோலில் இருக்கோ அதுதான் ஒருத்தருக்கான பாதிப்புகள் சர்க்கரை நோயினால் வருதா இல்லையாங்கிறத தீர்மானிக்குது அதே மாதிரி இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வேரியபிலிட்டி அதாவது சர்க்கரையோட ஏற்ற இறக்க நிலை அதாவது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த சராசரி சர்க்கரை அளவுகள் முக்கியம் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்ச உடனே நிறைய மருத்துவர்கள் நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி இந்த சராசரி சர்க்கரை அளவை வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஆறரை ஏழு கீழே வைக்க முயற்சி பண்ணாங்க ஓரளவு காம்ப்ளிகேஷன்ஸ் குறைஞ்சாலும் சிலருக்கு சராசரி சர்க்கரை அளவுகள் நார்மலாக இருந்தால் கூட க ரெட்டினோபதி அந்த மாதிரி கண் பார்வை பாதிப்புகள் வந்து வந்து தீர்ச்சி இது ஏன் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது தான் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுது அதுதான் இந்த கிளைசிமிக் வேரியபிலிட்டி இந்த ரெண்டு பேஷண்ட்டோட ரிப்போர்ட் பாருங்கள் இந்த முதல் பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒரு ரெண்டு நாளுக்கான சராசரி சர்க்கரை அளவுகள் நூற்றி இருபத்தி ஒன்று அப்படின்னு காமிக்குது ஆனால் நீங்கள் உத்து பார்த்திங்கன்னா தெரியும் அவருக்கு ஒரு நாளில் ஒரு மூணு வாட்டி கிட்டத்தட்ட இரநூறு ஐ இரநூத்தி ஐம்பதையும் இந்த சர்க்கரை அளவுகள் தொட்டிருக்கு ஒரு மூணு வாட்டி எழுபது அறுபத்தஞ்சு அப்படிங்கிற அளவுக்கு லோ சுகரும் ஆகிருக்கு ஸோ ஒரே நாளில் ஹை சுகரும் ரெண்டு மூணு வாட்டி லோ சுகரும் ரெண்டு மூணு வாட்டி ஆனால் இவரோட சராசரி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நூற்றி இருபத்தொன்னு இருக்குது ஸோ பெர்ஃபெக்ட் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் இப்போ இந்த ரெண்டாவது பேஷண்ட் பாருங்கள் இவரோட சராசரி சர்க்கரை அளவும் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி மூணு அப்படின்னு காமிக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவரோட எல்லா சர்க்கரை அளவுகளும் அந்த ஒரு எழுபதுலேருந்து நூற்றி ஐம்பது பாயிண்ட்டுக்குள்ளேயே இருக்குது ஸோ பெரிய ஏற்ற இறக்க மாற்றங்கள் வந்து கிடையாது இதுதான் கிளைசிமிக் வேரியபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இந்த முதல் நபருக்கு சராசரி சர்க்கரை அளவுகள் நார்மலாக இருந்தால் கூட இவருக்கு சர்க்கரை நோயினால் வர பாதிப்புகள் எல்லாமே வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இரண்டாவது நபருக்கு சராசரி சர்க்கரை அளவும் சரியாக இருக்குது இந்த ஏற்ற இறக்கமும் பெருசாக இல்லை இவருக்கு வந்து சர்க்கரை நோய்க்கான பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு இந்த கிளைசிமிக் வேரியபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கு ஏதாவது டெஸ்ட் இருக்கா ஒன்றும் இல்லை சிம்பிள் க்ளுக்கோமீட்டரில் நீங்கள் ஒரு நாளைக்கே ஒரு மூணுலேருந்து நாலு வாட்டி அஞ்சு வாட்டி அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணலாம் பட் இது நிறைய பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பட் இப்போ வந்து இதுக்கு ஒரு புது சென்சாரெல்லாம் வந்திருக்கு சும்மா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி உங்கள் நீங்கள் தோல்பட்டையில் ஒட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கான உங்கள் சர்க்கரையோட ஏற்ற நிலை வேரியபிலிட்டியும் காமிச்சிரும் இன்னும் துல்லியமாக சராசரி சர்க்கரை அளவுகளையும் காமிச்சிரும் பட் இந்த சென்சார்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது இதுன்னு விலையெல்லாம் குறைஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அருமையாக வந்து இந்த வேரியபிலிட்டியும் சராசரி சர்க்கரை அளவையும் நாம் கணக்கிட முடியும் சரி இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு சர்க்கரை அளவுகள் நல்லா குறைக்கணும்னு சொல்கிறீங்க சும்மா மாத்திரை சாப்பிட்டா பற்றாதுங்கிறீங்க சரி இன்னும் ரெண்டு மாத்திரையை சேர்த்து போட்டு எல்லாம் அளவு நல்லா குறைச்சிட வேண்டிதானே இங்கே தான் சட்டச்சிக்கலே இருக்குது இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன் பொதுவாக இந்த பிபி கொலஸ்ட்ரால் சுகர் அதெல்லாம் எவ்வளோ இருந்தால் வியாதி எவ்வளோ இருந்தால் வியாதி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு சில அமைப்புகள் இருக்குது அதாவது ஏஹெச் ஏடிஏ அது மாதிரிலாம் சொல்லுவோம் இதில் இந்த பிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஹெச்ஏ அப்படிங்கிற அமைப்பு தான் வந்து எவ்வளோ பிபி அதிகம் எவ்வளோ இருந்தால் கம்மிங்கிறது தீர்மானிக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நான் படித்த காலத்தில் நூற்றி அறுபது சிஸ்டோலிக் இருந்தால் வந்து ஸ்டேஜ் டூ ஹைப்பர் டென்ஷன் அப்போ மாத்திரை போட்டால் போதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் அது நூற்றி நாற்பது அப்படின்னாங்க இப்போ கடைசியாக வந்த கைட்லைன்ஸில் வந்து நூற்றி முப்பது இருந்தாவே வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கொலஸ்ட்ராலுக்கு ஏடிபி கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் நூற்றி முப்பதுக்கு மேலே இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நூறு இருந்தாவே பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து எழுபது இருந்தாவே பிரச்சனை டயபட்டிஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு எழுபது கீழே மெயின்டைன் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ஏன் இந்த மாற்றங்கள் நடக்குது அதாவது நீங்கள் நினைக்கலாம் சரி இவங்க ஏதோ பணம் ஏதோ பண்ணுறாங்கன்னு அது நமக்கு தெரியல அதாவது என்ன அப்படின்னா இந்த அளவுகள்லாம் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு இதனால் வர பாதிப்புகள் குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் போக 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 இந்த அளவுகள் குறைச்சிட்டே வராங்க சரி இப்போ இந்த சர்க்கரை அளவுகள் நான் சொன்னேன் நிறைய ஆராய்ச்சிகளில் ஹெச்பிஏவன்சியை ஏழுக்கு கீழே வைக்கும்போது அருமையாக எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் இருக்குதுன்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது அப்போ சர்க்கரை அளவையும் அதே மாதிரி நல்லா பவர்ஃபுல்லாக மாத்திரை போட்டு குறைச்சிட வேண்டியதானே இதில் தான் ஒரு கான்ட்ரவர்சி பார்த்திங்கன்னா இந்த சமீபத்தில் வந்த அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷனோட கைட்லைன்ஸு ஹெச்பிஎவன்சி ஏழு அளவுக்குலாம் குறைக்க வேணாங்க நீங்கள் ஒரு எட்டு எட்டரை வச்சுக்கங்க போதும் அளவுக்கு இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் இந்த வேறுபாடு மற்றதுக்கெலாம் மாத்திரை கொடுத்து நல்லா குறைக்கணும்னு சொல்கிறீங்க போக போக குறைச்சிக்கிட்டே போகிறோம் ஆனால் சுகருக்கு மட்டும் இல்லை சுமாராக வச்சுருந்தா போதும் அப்படின்னு சொல்கிறோம் ஏன் அப்படின்னா நிறைய ஆராய்ச்சிகளில் இந்த சர்க்கரையை பயங்கரமாக கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு நிறைய மருந்துகள் இன்சுலின் போட்டு ரொம்ப குறைக்க ட்ரை பண்ணாங்க அப்படி ட்ரை பண்ணும்போது என்னாச்சுன்னா நிறையா இந்த மாத்திரைகள்னால ஹைப்போகுளைசிமியா அதாவது சுகர் ரொம்ப லோ சுகர் ஆகுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சு அப்புறம் ரொம்ப குறைக்க ட்ரை பண்ணுறது வந்து ஆபத்தை அதிகம்தான் பண்ணுது ரொம்ப குறைக்க வேண்டாம் அதனால் ஓரளவுக்கு மாடரேட்டாகவே இருக்கட்டும் ரொம்ப குறைக்கிறதுனால அடிஷ்னலாக எந்த பயன்களும் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு சரி ஒரு ஹெச்பி வந்துச்சு ரொம்ப குறைக்க வேணாம் ஒரு எட்டுலேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு என்ன காரணம் கொலஸ்ட்ரால் பிபி ரெண்டையும் அருமையாக குறைக்கிறதுக்கு பெருசாக பக்க விளைவுகள் இல்லாமல் குறைக்கிறதுக்கு நல்ல மருந்துகள் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது அதனால் நம்ம குறைச்சிக்கிட்டே போகிறோம் சுகருக்கும் அது மாதிரி பிரச்சனை இல்லாமல் நல்லா குறைக்கிறதுக்கு ஏதாவது மருந்துகள் இருந்துச்சுன்னா இப்போ நம்ம ஹெச்பிஎன்சி டார்கெட்டை வந்து எட்டு ஏழு ஆறுன்னு குறைச்சிட்டே போயிருப்போம் பட்டு சர்க்கரையை மருந்துகள் மூலமாக ரொம்ப குறைக்க ட்ரை பண்ணுறது பிரச்சனையை கம்மி பண்ணுறதுக்கு பதிலாக அதிகம் பண்ணுதுன்னு சில ஆராய்ச்சிகளில் தெரிய வந்ததுனால தான் இது வேணாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டாங்க ஸோ சராசரி சர்க்கரை அளவை குறைச்சா மட்டும் பற்றாது இந்த ஏற்ற இறக்க நிலையும் வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் முடிவுக்கு வந்தாங்க இப்போது கடைசியாக இந்த சராசரி சர்க்கரை அளவையும் சேர்த்து இந்த சர்க்கரையோட ஏற்ற இறக்க நிலை கிளைசிமிக் வேரியபிலிட்டியும் சேர்த்து எப்படி ஒரே மெத்தடு மூலமாக கண்ட்ரோலில் வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் போட்டு மண்டையை குழப்பிட்டு தலை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சர்க்கரை நோய் உள்ள ஒருத்தர் இந்த சராசரி சர்க்கரை அளவையும் கிளைசிமிக் வேரியபிலிட்டியும் கண்ட்ரோலில் வச்சுருந்தாருன்னா சக்கரை நோயோட பாதிப்புகள் எதுவுமே கிட்டையே நெருங்க முடியாது இந்த அளவுக்கு சேஃபாக குறைக்கிறதுக்கு ஏன் தற்போதைய மருந்துகளால் முடியாமல் போனது அதுக்கு சர்க்கரை நோய் மருந்துகள் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சாப்பிட்ற உணவு குடலுக்கு போகுது அங்கே அது ஜீரணமாகி குளுக்கோஸாக வந்து ரத்தத்தில் அப்சார்வ் ஆகுது உணவு குளுக்கோஸாக மாறுறதை தடுக்கிறதுக்கு சில மருந்துகள் இருக்குது அப்புறம் இந்த உணவில் இருக்கிற குளுக்கோஸ் ரத்தத்தில் உடனே அதை ஜீரணம் பண்ணுறதுக்கு இன்சுலின்கிற ஹார்மோன் தேவை ஸோ இந்த கணையத்தில் இன்சுலின் ஹார்மோனை அதிகமாக சுரக்க வைக்கிறதுக்கு பீட்டா செல்களை தூண்டியோ அல்லது மறைமுகமாக செல்களை தூண்டியோ இந்த இன்சுலின் சுரக்கறத அதிகம் பண்ணுறதுக்கு சில மருந்துகள் இருக்குது அல்லது இன்சுலின் இன்ஜெக்ஷன் நாம் செயற்கையாக வந்து போடுறோம் இது மட்டும் இல்லாமல் இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா செல்கள் வந்து சரியாக சர்க்கரையை பயன்படுத்துகிறது இல்லைன்னு சொன்னோம் இந்த குளுக்கோஸ் அப்டேக் அப்படின்னு சொல்லுவோம் இந்த செல்கள் வந்து சக்கரை சரியாக பயன்படுத்துகிறத தூண்டுறதுக்கு சில மருந்துகள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயில் சிலருக்கு நம்ம கல்லீரலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குளுக்கோஸை வந்து உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கும் ப்ரோட்டின்லேருந்து இதுவும் சர்க்கரை அளவுகளை அதிகப்படுத்தும் இதை குறைக்கிறதுக்கும் சில மருந்துகள் இருக்குது இது இல்லாமல் குளுக்கோஸ் வந்து சிறுநீரில் வெளியேறதை தடுக்கிறதுக்கும் சில மருந்துகள் இருக்குது இந்த மாதிரி இன்னும் நிறைய புது புது மெக்கானிசமில் உடம்போட பல பாகங்களில் வேலை பார்க்குற நிறையா மருந்துகள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்ம மூலிகைகள் சொல்கிறோம் இல்லைங்களா நிறையா கருஞ்சீரகம் வெந்தயம் கொள்ளு அதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அதுவும் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் தான் அதாவது கிட்டத்தட்ட இந்த மருந்துகள் எங்கெங்கெல்லாம் வேலை செய்தோ அதே மாதிரி இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை குறைக்கிறதுக்கோ அல்லது பீட்டா செல்களை தூண்டுற மாதிரியோ இந்த மாதிரியான நிறைய மெக்கானிசம்ஸ் வந்து இந்த மூலிகைகளில் இருக்குது ஸோ நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா மெட்ஃபார்மின் அப்படிங்கிற ஃபேமஸான மருந்து கூட ஃப்ரென்ச் லிலாக் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃப்ரெஞ்சு தாவரத்துலேருந்து வந்தது தான் அது மாதிரி நம்ம மூலிகைகள்லையும் ஏதாவது மருந்துகள் இருக்கலாம் சரி இந்த நவீன மருந்துகள் எடுத்தாலும் சரி இல்லை மூலிகை மருந்துகள் எடுத்தாலும் சரி நிறைய பேர்த்துக்கு வந்து சர்க்கரை சரியான அளவுக்கு கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது ஏன் ஒரு முக்கியமான விஷயத்த நாம் மறந்து போயிட்டோம் அது என்னது நான் முன்னாடி வீடியோ ஆரம்பிக்கிறப்ப சொன்னேன் இல்லைங்களா அந்த சுத்தியல் அந்த சுத்தியலை நாமலாம் மறந்து போயிட்டோமே ஸோ அந்த சுத்தியல் சர்க்கரை நோயில் எது இப்போ நான் சொன்ன நவீன மருந்துகளோ மூலிகைகளோ எடுத்து சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வைக்க முடியும் அதுவும் வந்து ஓரளவுக்கு தான் ஸோ இந்த சர்க்கரை நோயை ரிவர்ஸ் பண்ண முடியுமா சிலருக்கு இந்த சர்க்கரை நோயோட ப்ராசஸே ரிவர்ஸ் பண்ணி இதை குணப்படுத்துறது சாத்தியமாக நான் சர்க்கரை நோயோட பாதிப்புகளுக்கு முக்கியமான காரணிகள்னு சொன்னேன் இந்த சராசரி சர்க்கரை அளவு அப்புறம் கிளைசிமிக் வேரியபிலிட்டி இந்த ரெண்டையும் அருமையாக கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா ஸோ இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத பற்றி நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தொடர்ந்து இந்த சேனலை கவனிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இதை பற்றி நிறைய பேசுவோம் நன்றி